என்ற நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி நமக்காக இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரை நமக்கு நீ பேட்டி எடுக்க போறோம். அவர் வருங்கால எலெக்ஷன்ல நின்னு அவர் கட்சி ஆட்சியை பிடிக்க போதான். அது பத்தியான விஷயங்களை சுவாரஸ்யமாகவும் சூடாகவும் சுவையாகவும் அவர்கிட்ட கேட்போம். லெட்ஸ் வெல்கம், வாங்க மிஸ்டர் அஞ்சா சிங்கம் மருது பாண்டி. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, குட்டி சாத்தான்களே, இன்னைக்கு இந்த அஞ்சா சிங்கம் மருது பாண்டி பேசுறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு கூட்டங்கள் திரண்டு வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்கின்றது. அஞ்சா சிங்கம் மருது பாண்டி ஆட்சிக்கு வந்தால், டேய் யாராவது ஒன் செகண்ட் வெயிட் பண்றா, நான் ஆட்சிக்கு வந்தால் பல பல பரிசுகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதற்கு முன்னால் எனது சின்னமான குப்பை தொட்டி சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும். தம்பி ஒன் செகண்ட், பேட்டி எடுக்கணும். பேட்டியா? ஆமாங்க. இந்த பேட்டி எடுக்கிறவங்களுக்கு வியவஸ்தையே இல்லப்பா. ஆனா எங்க போனாலும் பேட்டி எடுக்க வந்துடுறானுங்க, உள்ள போனாலும் பேட்டி எடுக்கிறானுங்க, வெளியில வந்தாலும் பேட்டி எடுக்கிறானுங்க. என்னப்பா விஷயத்தை சொல்லு. எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தீங்கன்னா நேர்மையான ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது புதுவிதமான திட்டம் வச்சிருக்கீங்களா? எஸ் சொல்லுங்க பாப். நேர்மையான ஆட்சி அமைக்கணும்னா எம்எல்ஏ மந்திரி எல்லாருக்கும் அமாம் சோப்பு வாங்கி கொடுப்பேன். அதை போட்டு குளிச்சுட்டு ரொம்ப நேர்மையா நடந்துக்குவாங்க. ஓ, ஹமாம் சோப்பு நேர்மையின் வாக்குறுதிங்கிறதுனால ஹமாம் சோப்ப. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அதாவது நாட்டுல லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. எஸ், அதை நீங்க ஆட்சிக்கு வந்தா அதுக்கு எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? தே லஞ்சம்னா அது தலை விரிச்சு ஆடதா செய்யும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா அதுக்கு பின்னி விட்டு ஜடையை கட்டி இறுக்கமா கட்டி ரிப்பன் கட்டி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அதுக்கு பூவும் வச்சு அதை அப்படியே அழகாக்கிருவேன். ஐயோ ஐயோ, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம நாட்டுல லஞ்சமே இருக்காத ஐயா. அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன், நம்ம கலாச்சாரத்தை பத்தி. கலாச்சாரம்னா எனக்கு தெரியும், அது என்னடா கலாச்சாரம் ஐயா? கலாச்சாரம்னா பண்பாடுங்க. ஓ, பண்பாடு. அப்படி தமிழ்ல சொல்லுப்பா விளக்கமா. டேய், பண்பாடு இல்லை என்றால் ஒரு பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழவில்லை என்றால் ஒரு பாவமும் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. தமிழ்ல சொல்லுங்க. கரும்புள்ளி, செம்புள்ளி, இந்த ஊர்லயே நான் தான் பெரும்புள்ளி. எப்படி நம்ம புள்ளி விவரம் தம்பி? இதெல்லாம் பத்தி டெல்லியில அண்ணனை பத்தி சொல்லுங்க. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். ஹலோ, ஐயா அஞ்சா சிங்க மருது பாண்டி. இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லிக்கு வர்றேன், இதை பத்தி நான் ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசுறேன். ஓகே ஓகே தம்பி, பேட்டி கேட்கிறாப்புல அவர் கொடுத்துட்டு வந்துடுறேன். போன எடுத்தா நச்சி நச்சி எங்கேயோ இன்சி அரசனுங்க, அதுக்கு நான் தான் வரணுமா? ஒரே தொல்லை பண்றானுங்கப்பா. கேடா சரிங்கய்யா, இந்த வகுப்பு கலவரங்கள்லாம் நாட்டுல ரொம்ப அதிகரிச்சு போச்சு. இந்த வகுப்பு கலவரங்களை தடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது புதுவிதமான திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஓ, நிறைய இருக்கே. சொல்லுங்க ஐயா. இந்த நாட்டுல எப்ப பார்த்தாலும் வகுப்பு கலவரம் அதிகமா வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆறாம் வகுப்பு பையனை ஏழாம் வகுப்பு பையன் அடிச்சிடறான், எட்டாம் வகுப்பு பையனை பத்தாம் வகுப்பு பையன் அடிச்சிடறான். இதெல்லாம் பத்தாதுன்னு பன்னெண்டாம் வகுப்பு பையன் டீச்சரே கரெக்ட் பண்ணிடுறான்பா. இதெல்லாம் பிரச்சனை வரும் சொல்லிதான் ஹெட் மாஸ்டர்கள் கமிட்டியை அமைச்சு அதை நான் கிளியர் பண்ண யோசிச்சுட்டு இருக்கேன். வகுப்பு கலவரங்கிறது ஆறாம் வகுப்பு பையன் ஏழாம் வகுப்பு அடிச்சுக்கிறது இல்ல, ஜாதி கலவரங்களை பத்தி சொன்னோம். ஓ, ஜாதியை பத்தி பேசாதப்பா, பல பிரச்சனைகள் வரும்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தீவிரவாதம். ஓ, அந்த தீவிரவாதத்தை என்ன ஒரு முடிவு கட்டலாம்னு இருக்கீங்க? அதுக்கு தீவிரவாதத்துக்கு சொல்யூஷன் கேக்குறேன். தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னா திண்டுக்கல் ஐ லியோனி, சாலமன் பாப்பையா, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தீவிரமா ஒரு வாதம் பண்ண விட்டு அந்த வாதத்துல கிடைக்கிற சொல்யூஷனை வச்சு தீவிரவாதத்தை ஒழிச்சிடலாம். அப்படியும் இல்லைன்னா சேலம் சித்த வைத்தியசாலைக்கு போய் பக்கவாதம் வடக்கு வாதம் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த தீவிரவாதியும் சொல்யூஷன் பண்ண முடியாதா? நினைச்சு பைலட் இறங்கி இறங்கி போயிட்டா. ஏதோ நம்ம ஊர்ல சேராட்டம் ஓட்டிட்டு இருந்தனால
நாம டக்குனு ஏறி அதை மேட்ச் பண்ணி அப்படியே எடுத்து லேண்ட் ஆயிட்டேன். பை த பை நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லுங்க, இந்த சேராட்டம் ஓட்டுறவங்க எல்லாத்தையும் பிளைட் ஓட்ட விட்டுட்டு பிளைட் ஓட்டிட்டு இருக்க பயணம் ஃபுல்லா நம்ம ஊருக்கு சேராட்டம் ஓட்ட விட்டோம்னா அவனுக்கு ஸ்ட்ரைக்க பண்ண மாட்டானுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததா ஒரு முக்கியமான க்வெஸ்சன், சினிமா கலைத்துறை இதெல்லாம் வந்து தங்கு தடையின்றி வளர்றதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சினிமா கலைத்துறை வளரணும்னா கோடம்பாக்கம் சாலிகிராமம் இங்கெல்லாம் யூரியாவை போட்டு அப்படியே சும்மா தக தக தகன்னு வளர்க்க விட்டுருவேன். ஏய் கபோதி, இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த காவேரி பிரச்சனை. நம்ம காவேரி வீட்டுக்கு போறதை அடிக்கடி தெரிஞ்சு போச்சு போறதுக்கு. அம்மா, காவேரி பிரச்சனைக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. ஓ, இந்த காவேரி பிரச்சனைனால முதல்ல காவேரியை கூப்பிட்டு பேசுவான், அதுக்கப்புறம் அவன் புருஷனை கூப்பிட்டு பேசுவான், ரெண்டையும் ஒரு சுமூகமா ஒரு தீர்வை காண்டு அதை முடிச்சு வைப்போம். எதாவது அப்புறம் பேசிக்கலாம். சரி, அடுத்தது சுற்றுச்சூழல்லாம் பாதிச்சு இந்த ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சு, அந்த ஓசோன்ல உள்ள ஓட்டைய எப்படி நீங்க அடைக்க போறீங்க? டேய், நம்ம கிட்ட ஒரு நல்ல மேஸ்திரி இருக்கான், அவன் கிட்ட பிர்லா சிமெண்ட வாங்கி கொடுத்தோம்னா ரெண்டே மணி நேரத்துல அதை அடைச்சு பூசி விட்டுருவான். பயத போய் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த டவுசர்ல இருக்கிற ஓட்டையா நீ அடைக்க மாட்டேன், அதை முதல்ல அடையப்பா. உங்களுடைய அலுவலர்கள்லாம் கட்சி பணிகள்லாம் மறந்து எங்களை வயிறு குழுங்க சிரிக்கிறதுக்காகவும் எங்களோட சிந்தனைகளை எடுத்து செதுக்கிறதுக்காகவும் எங்களோட அன்பு அதே போல ஏற்று நீங்க வருகை புரிந்தீங்க, உங்களுக்காக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றியெல்லாம் இருக்கட்டும், வரும்போது சோடா வாங்கி வந்தியா? இவ்வளவு நேரம் பேச விட்டுட்டு நன்றின்னு சொல்லிட்டு சாட்டா முடிச்சு போற, சோடா கொடுக்க காசு கூடா? வாங்கி வாங்கி தரங்கய்யா. ஓகே, நன்றி, பாய் பாய் பாய்.